இதே மாதிரிதான் இருந்த அமெரிக்கால இருந்து வந்தப்போ தாடி மிஸ் இல்லாம இவனை எப்படிங்க பருத்திகரனா மாத்த போறீங்க எல்லாரும் கேட்டாங்க பிரஸ் மீட்ல. அப்ப அமீர் சார் சொன்னாரு, ஒரு 10 ஆள் அடிக்கிற அளவுக்கு நீங்க ரெடி ஆனாதான் இந்த படத்தை நடிக்கவே முடியும்னாரு. அப்படி அமீர் சார் என்னை உருவாக்கி உங்க முன்னாடி கொண்டு விட்டு எனக்கு தெரிஞ்சு பருத்திகரில் எனக்கு கிடைச்ச அன்பு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கோன்னு தெரியாது, அவ்வளவு அன்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கிராமத்துல வந்து காதல் வேற, ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் வாழ்க்கை பூரா வாழ்றது, மாத்திட்டே இருக்க மாட்டோம். இங்க அப்பா அம்மா குடும்பம் அண்ணன் தங்கச்சி நீங்க ஏகப்பட்ட உறவு இருக்கு, அந்த உறவுக்காகவே வாழ்றது ஒரு தனி சுகம். அது இங்க இங்க கதை எடுத்தா மட்டும்தான் சொல்ல முடியுது. யோ வாய் வலிக்கலையா விசில் அடிச்சு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நன்றி. இந்த அன்புக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றி. உரம் புளிய மரம் ஒலப்பி விட்டா சலசலங்க, நான் பிறந்த மதுரையில ஆளு காலு நாட்ட அம்மையா. இந்த பாட்டுக்குல்ல நைட்டு 1 மணிக்கு போன் வரும், எல்லாம் சரக்கடையில இருந்தா வரும், அண்ணே உங்க பாட்டு தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முதல்ல நைட்ல ஆரம்பிச்சது, அப்புறம் பகல்லையும் ஆரம்பிச்சது. ஒரு 1 வருஷத்துக்கு அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும் போது போன் பண்ணு உங்க பாட்டு தான் கேக்குதா அப்படிமாங்க. அப்படி எனக்கு ஒரு பெரிய அடையாளம் பண்ணி கொடுத்தது இவன். அதுக்கப்புறம் இவன் கூட பையா ஆகட்டும் இல்ல நான்மகன்ல ஆகட்டும், ரீரெக்கார்டிங்கு கிளாப்ஸ் ஆனது வந்து இவன் வரும்போது தான். ஸோ இந்த படம் பண்ணும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப கிராமத்து படங்கும் போது இவனை விட்டுறவே கூடாதுன்னு நினைச்சோம். கஞ்சாப்பூ கண்ணால கிடைச்சது ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் சாங். இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் தான் வந்து இவன்ட சொல்லிட்டேன், இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறது உங்க பொறுப்புன்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா அதுல அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான டயலாக்ஸும் மூமெண்ட்ஸ் இந்த படம் ஃபுல்லா இருக்கும். என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மனோஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்ல, இங்கே வரல, பாரதிஜா அங்கிளுடைய சன்னு. நான் எப்படி கேட்கறதுன்னு தயங்கிட்டே இருந்தேன், ஏய் உன் படம் நான் பண்ண மாட்டேன்டானு சொல்லி வந்துட்டாப்ல. ஸோ மனோஜ் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அண்ணா கூட வந்து கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுனாலே நான் இன்னைக்கு ஃப்ளைட்டில் வரும்போது கேட்டேன், ஏன்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஏதோ உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். ஸோ அவ்வளோ பெரிய பொறுப்பு, அவ்வளோ பயமாக இருந்துச்சு, படம் நல்லா வரணும்னு. அதை விட முக்கியமாக முத்தையா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சாச்சுன்னா எங்கே போவாங்கன்னு சினிமாவில் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிற ஒரே ஆள் இவர் தான், அவருக்கு வேறு பொழுதுபோக்கே கிடையாது. ஆரோக்கியமும் சினிமா குடும்பம் இந்த 3 தவிர எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு உழைப்பாளி, ஒவ்வொரு சீன் சொல்லும் போதும் கண் கலங்குற மாதிரி சீன் சொல்லக்கூடிய ஒருத்தர். அவருக்கான வெற்றி பெரும் வெற்றி வரணும்னு, அதுக்காகவே இந்த படம் பெரிய வெற்றி வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அண்ணா எங்கள் டீம் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு செல்லப்பாண்டி சார், எல்லா அசோசியேட்ஸ்க்கும் பெரிய நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்க்கு, ஏன்னா இங்கே ஒரு 60 நாள் இங்கே தங்கியிருந்து ஷூட் பண்ணோம், அப்படியே இந்த இந்த ஊர்லேயே வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைச்சிது. பருத்திகரனுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே வாழ்ந்தது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு விஷயம், பருத்திகரனுக்கு அப்புறம் அந்த சாயலே வரக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு படத்தையும் தவிர்த்துக்கிட்டே வருவேன், இந்த படத்தை அதை அவாய்ட் பண்ணவே முடியல. லோக்கல்னாலே அப்படி லுங்கிய வேட்டியை தூக்கி கட்டினா தான் சந்தோஷம் வருது. அப்படி இந்த படத்தில் வந்து இறங்கி லோக்கலாக தெருவில் உட்காந்து நடிச்சதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களா. ஏன்னா தலை சீவை தேவையில்லை, சட்டை கசக்கியிருக்கான்னு பார்க்க தேவையில்லை, அது எப்படி இருந்தாலும் அழகு தான். சூரிய தான் சொல்லுவாப்ல, அழுக்க அழகாக இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படிப்பாப்ல. நன்றி மதுரை மண்ணுக்கு, நன்றி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு. ஒரு பெரிய வேண்டுதல், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.